இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு. முதலில் வீரகேசரி வார இதழின் பிரதான செய்தியாக 8வது பாராளுமன்றத்துக்கான மக்கள் தீர்ப்பு நாளை. களத்தில் 6151 வேட்பாளர்கள், 195000 அரசு ஊழியர்கள் பணியில், 75000 போலீசார் கடமையில், 1,50,44,490 வாக்காளர்கள், 12,314 வாக்களிப்பு நிலையங்கள் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 8வது பாராளுமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. 196 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தலில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்த 6151 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்களில் யாரை தெரிவு செய்வது என்ற தீர்ப்பை மக்கள் நாளை வழங்க உள்ளனர். சுயாதீனமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாகவும், காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையில் மக்கள் வாக்களிக்க முடியும் எனவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவித்தார் என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக, வன்முறையில் ஈடுபட்டவர்களின் தலையில் துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவு என்று கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நாளை நடைபெறவுள்ள பொது தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையம் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களில் வன்முறைகளில் ஈடுபடுபவர்களின் தலையில் துப்பாக்கிச்சூடு நடத்துமாறு தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய போலீசாருக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவையற்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க அதிகாலையிலேயே வாக்களியுங்கள். கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் என்ற தலைப்பில் மேலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. நாளை நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து வாக்காளர்களும் கட்டாயமாக தமது வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தும் கஃபே அமைப்பு தேவையற்ற அசம்பாவிதங்களை தவிர்த்துக் கொள்வதற்கு அதிகாலையிலேயே வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. மேலும் ஒரு செய்தியை பார்த்தால், ஓட்டமாவடியில் ஒருவர் சுட்டுக்கொலை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. ஓட்டமாவடி ஹூதா பள்ளிவாசல் வீதிக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று நண்பகல் 12:15 மணியளவில் இடம்பெற்ற இச்சம்பவத்தில் ஓட்டமாவடி பிறைந்துறை சேனையைச் சேர்ந்த முகமது அமீன் என்பவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடிக்கு இந்த ஆண்டும் குண்டு துளைக்காத மேடை இல்லை என்ற தலைப்பில் மேலும் ஒரு செய்தியை பார்க்கலாம். இந்தியாவின் 69வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி உரையாற்றினார். இந்த ஆண்டும் குண்டு துளைக்காத மேடையை தவிர்த்துவிட்டு திறந்த வழியிலேயே பிரதமர் மோடி உரையாற்றியதாக இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு செய்தியாக, தேர்தலை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்கள் கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டுள்ள மக்கள் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. பொது தேர்தல் தினம் மற்றும் அதனை தொடர்ந்து வரும் நாட்களுக்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய பாவனைப் பொருட்களை கொள்வனவு செய்வதில் மக்கள் கடந்த சில தினங்களாக அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள சந்தைகள், பிரதான வீதிகளில் மக்கள் நடமாட்டம் அதிகரித்திருந்ததை அவதானிக்க முடிந்ததாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய வீரகேசரியின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ள மேலும் ஒரு செய்தியாக, காவத்தை நகரில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் காரியாலயம் தீக்கிரை, போலீசார் விசாரணை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. காவத்தை நகரில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காரியாலயம் நேற்று முன்தினம் அதிகாலை தீப்பற்றி எரிந்து சேதமாகியுள்ளது. மீட்படி காரியாலயம் தீப்பிடித்து எரிந்ததை கண்ட அயலவர்கள் தீயை அணைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு செய்தியை பார்த்தால், பயங்கரவாதிகளுக்கு அயல் நாடுகள் அனுமதி வழங்கக்கூடாது, சுதந்திர தின உரையில் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக விஷமத்தனத்தில் ஈடுபட பயங்கரவாதிகளுக்கு தங்கள் நிலப்பரப்பில் எமது அயல் நாடுகள் அனுமதி அளிக்கக்கூடாது, பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்வதில்லை என்பதில் நாம் உறுதியாக உள்ளோம், அரசு ரீதியாக பயங்கரவாதம் ஏவிவிடப்படும் முயற்சியையும் நாம் அனுமதிக்க மாட்டோம், நமது எல்லைக்குள் ஊடுருவதையும் நாசக்கார வேலைகளில் ஈடுபடுவதையும் எம்மால் அனுமதிக்க முடியாது என சுதந்திர தின உரையில் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார் என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக, இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் வார இதழின் பிரதான செய்தியாக, 75,000 போலீசார் அதிரடி படையினர் பொது தேர்தல் பாதுகாப்பு கடமையில், 2,695 நடமாடும் சேவைகள், 161 கழக தடுப்பு பிரிவினர், 308 வீதி தடைகள் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நாளை திங்கட்கிழமை நடைபெறவுள்ள பொது தேர்தலை முன்னிட்டு 63,000 போலீசாருடன் போலீஸ் விசேட அதிரடி படையினர், சிவில் பாதுகாப்பு படை பிரிவினரை உள்ளடக்கி 75,000 பேரை கடமையில் ஈடுபடுத்தியுள்ளதுடன் வன்முறைகள் அதிகளவில் பதிவாகியுள்ள பகுதிகளுக்கு
போலீசாருக்கு மேலதிகமாக போலீஸ் விசேட அதிரடி படையினரை நடமாடும் சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ள அதிகாரிகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு அவர்களுக்கான பணிகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்ததாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியை பார்த்தால், வன்முறைகளற்ற சுதந்திரமானதாக பொது தேர்தல் நடைபெற வேண்டும், சர்வதேச கண்காணிப்பாளர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. பொது தேர்தலானது சுதந்திரமானதும் வன்முறையற்றதுமான சாதாரணமானதொரு தேர்தலாக நடைபெற வேண்டும் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையின் பொருட்டு ஐரோப்பிய சங்கம் பொதுநலவாய நாடுகள் அமைப்பிலிருந்து வருகை தந்துள்ள குழுவினருடனான கூட்டம் ஜனாதிபதியின் காரியாலயத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்ததாக இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியை பார்த்தால், தேர்தல் சட்டமீறல் 1535 முறைப்பாடுகள் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பாக தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பிரிவுக்கு நேற்று சனிக்கிழமை காலை வரை 1535 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இந்த முறைப்பாடுகளில் அதிகமானவை கொழும்பு மாவட்டத்திலிருந்தே பதிவாகியுள்ளதாகவும், இந்த மாவட்டத்தில் மாத்திரம் 356 முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாகவும், இதற்கு அடுத்தபடியாக குருநாகல் மாவட்டத்திலிருந்து 196 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கோட்டை ரயில் நிலையத்தில் சிறு வெடிப்பு என்ற தலைப்பில் மேலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. ரம்புக்கணையிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த ரயில் ஒன்று கோட்டையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது அதனுள் வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருள் ஒன்று வெடித்ததில் சிறு வியாபாரி ஒருவர் காயமடைந்துள்ளதாக இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியை பார்த்தால், மலேசியாவில் கைதான இலங்கையர் நாடு கடத்தப்பட்டார் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. மலேசியாவில் கடந்த 7ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 37 வயதான தமிழீழ விடுதலை புலிகளின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் நேற்று முன்தினம் 14ஆம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதாக இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியை பார்த்தால், கொல்கத்தாவில் 6 விடுதலை புலிகள் கைது என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த 6 பேர் இந்தியாவின் கொல்கத்தாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொல்கத்தாவின் சாந்தினி சவுக் பகுதியில் அம்மாநில சிறப்பு அதிரடி படையினர் இவர்கள் 6 பேரையும் கைது செய்துள்ளதாக இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சுடரொளி வார இதழின் பிரதான செய்தியாக, மாற்றத்துக்கான மகிமை நாளை நிரூபணமாகுமா, மக்களின் விரல்களில் தங்கியுள்ளது முடிவு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. கடந்த ஜனவரி 8ஆம் தேதி இலங்கையில் நடைபெற்ற ஆட்சி மாற்றத்தின் பின்னர் நாட்டின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாடாளுமன்ற தேர்தல் நாளை 14ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற உள்ளது. இலங்கையில் இடம்பெறும் இந்த 8வது நாடாளுமன்ற தேர்தலில் 22 தேர்தல் மாவட்டங்களிலிருந்து 1,50,444,490 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். இவர்களில் வாக்குகள் மூலம் 196 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர். அதேவேளை தேசிய பட்டியலூடாக 29 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். கட்சிகள் பெறும் வாக்குகளின் அடிப்படையில் நாடாளுமன்றத்துக்கான தேசிய பட்டியல் பகிர்வும் இடம்பெற உள்ளது என இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியை பார்த்தால், பிரதமர் பதவியை ஏற்க தயார், சிறுபான்மை மக்களை கௌரவித்துள்ளார் ஜனாதிபதி, பவுசி நேற்று அதிரடி அறிவிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வெற்றி பெற்றால் சிரேஷ்ட உறுப்பினர்கள் 7 பேரில் ஒருவருக்கு பிரதமர் பதவி வழங்கப்படும் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அறிவித்துள்ளதில் எனது பெயரை உள்வாங்கியுள்ளமையானது சிறுபான்மை சமூகத்தையே அவர் கௌரவித்துள்ளார் என்பதை வெளிக்காட்டியுள்ளது. இவ்வாறு முன்னாள் சிரேஷ்ட அமைச்சர் AHM ஃபௌசி தெரிவித்துள்ளதாக இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியை பார்த்தால், சர்வதேச கண்காணிப்பாளர்கள் 172 பேர் இலங்கை வருகை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நாளை நடைபெற உள்ள 8வது நாடாளுமன்ற தேர்தலை கண்காணிப்பதற்காக சர்வதேச கண்காணிப்பாளர்கள் 172 பேர் இலங்கை வந்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பாளர்கள் 80 பேரும், தெற்காசிய தேர்தல் அதிகாரிகள் சங்கத்தின் 29 கண்காணிப்பாளர்களும், ஆசிய தேர்தல் அதிகாரிகள் ஒன்றியத்தின் 3 கண்காணிப்பாளர்களும், பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் 15 கண்காணிப்பாளர்களும் வருகை தந்துள்ளதாக இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் ஜனநாயக பண்புகள் முன்னேற்றம் கண்டு வருகின்றன, குடியரசு தினத்தில் இந்திய தூதுவர் கருத்து என்ற தலைப்பில் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். இலங்கையில் ஜனநாயக ரீதியான பண்புகள் பாரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருகின்றன, இதனை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். இவ்வாறு இலங்கைக்கான இந்திய தூதுவர் YK சின்ஹா தெரிவித்துள்ளதாக இச்செய்தியை தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்கா திப்ப வார இதழின் பிரதான செய்தியாக, ஜனாதிபதியின் விசேட அறிவித்தல்,
மஹிந்த மீண்டும் தொட்பார். தேர்தலில் நான் நடுநிலை வகிப்பேன். நான் இல்லாவிட்டால் 100 நாள் வேலை திட்டம் நிறைவடைந்திருக்காது என்ற தலைப்பில் வழியாகியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியை தழுவிய மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் தோல்வியை தழுவுவார் என்ற வகையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் அறிவித்தல் அமைந்துள்ளதாக இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சண்டே டைம்ஸ் வார இதழின் பிரதான செய்தியாக, பதவி இடைநிறுத்தம் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளர் பதவியிலிருந்து சுசில் பிரேமஜெயந்தவை இடைநிறுத்தியுள்ளமையானது நாளைய தேர்தலில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பிரதிநிதிகளை நேற்று சந்தித்து உரையாடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததாக இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய செய்திகள் யாவும் நாம் ஏற்கனவே பல வார இதழ்களில் பார்த்திருந்தவையாகவே வெளியாகியுள்ளன. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள உதயன் வார இதழின் பிரதான செய்தியாக, முக்கிய தேர்தல் நாளை, வடக்கிலும் தெற்கிலும் பல முனை போட்டி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. கடந்த ஜனவரி 8ஆம் தேதி இலங்கையில் நடைபெற்ற ஆட்சி மாற்றத்தின் பின்னர் நாட்டின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாடாளுமன்ற தேர்தல் நாளை 17ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. இந்த தேர்தல் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கிலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்தலில் அதிகூடிய ஆசனங்களை பெற்று வெற்றியீட்டினால் அடுத்த ஆண்டில் தீர்வு நிச்சயம் என்ற கோஷத்துடன் ஒரு தரப்பினரும், அவ்வாறு இல்லையென மற்றொரு தரப்பினரும் போட்டியிடுகின்றனர். இதனால் கடந்த காலங்களை விட வடக்கு கிழக்கில் இம்முறை பலமுனை போட்டி நிலவுவதாக இச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளேடுகளில் நமது பார்வையோடாக இன்றைய தினம் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியிருந்த மும்மொழி வார இதழ்களின் பிரதான செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வையோடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.